ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிஷோர் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும் மைக்ரோ அகாடமியா ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இதை பத்தி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம ப்ரீவியஸா பண்ண வீடியோலயே நான் எண்ட்ல சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோ மைக்ரோ அகாடமியில இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னோட நேரம் பாருங்க அந்த வீடியோக்கு அந்த அளவுக்கு வியூஸ் போகல சோ சோர்ந்து போய் அந்த டாபிக் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்தேன் பட் எடுத்து வச்ச டாப்பிக்கும் வீணாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் தாட் இருக்குது அதனால தான் இந்த வீடியோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன் ஏன்னா இந்த வீடியோக்காக நிறையவே பேர் ரிசர்ச் பண்ணேன்னு சொல்லலாம் அந்த சீரிஸ் பார்க்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது ஸோ இன்னும் இன்டீரியரா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் குறிப்பா இந்த சீரீஸோட டைரக்டர் கெஞ்சி நாகசாகி அமெரிக்கன் ஹீரோஸ் மேலையும் அளவு கடந்த பிரியம் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஸ்டார் வாஸ் மாதிரியான மத்த சீரிஸ் மேலையும் ஆர்வம் உள்ளவரா இருந்திருக்காரு அதோட கலவையா தான் அவர் இந்த மைகர் அக்கடமையாவே உருவாக்கியிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட பிரியர் உருவாக்கின விஷயத்துல எந்த அளவுக்கு ஹிடன் டீட்டெயில்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாரு அது நம்மளுக்கு பிடிச்ச பாப் கல்ச்சரோட டீட்டெயில்ஸை ஒழிச்சு வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆர்வத்தில் இருந்தது மாதிரி நீங்களும் ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த ரெஃபரன்ஸ அவர் மங்காவோட பேஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதாவது அணிவில நம்ம பார்த்திருப்போம் உலகத்தில் கோக்ஸ் எப்படி வந்துச்சு எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பை சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே போடுவாங்க அண்ட் இந்த விஷயத்த மங்கல சொல்லும் போது ஒரு சைட்ல ஆல்மைட்டியோட போட்டோ போட்டு அவர் என்டர் ஆகறது மாதிரியான விஷயத்த போட்டிருப்பாங்க அண்ட் அதை இன்னொரு சைட்ல உள்ள பேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சூப்பர் ஹீரோஸோட போட்டோ போட்டு இவங்க எல்லாரும் ஃபேண்டஸியான சூப்பர் ஹீரோஸ் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை இனிதான் பார்க்க போறேங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருப்பாங்க இது கலாய்க்கிறது மாதிரியான விஷயம் தான் இருந்தாலும் கூட அவர் ரெஃபர் பண்ணிருக்கிற நிறைய சூப்பர் ஹீரோஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஹீரோஸா தான் இருக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஃபேவர்டான ஸ்பைடர் அந்த பேனல்ல இருந்திருப்பாரு அதே மாதிரி ஓல்வரினும் அந்த பேனல்ல இருந்திருப்பாரு சூப்பர்மேன் கூட அந்த பேனல்ல இடம் பிடிச்சிருப்பாரு அவ்வளவு ஏன் மூன் நைட்டோட போட்டோ கூட அந்த பேனல்ல வச்சிருப்பாரு மங்கா கிரியேட் பண்ற ஒருத்தர் பாப் கல்ச்சரோட ரெஃபரன்ஸை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஸ்டார்டிங்லயே இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணது இந்த சீரீஸ் ஃபுல்லாகவும் நிறைய இடங்கள்ல இப்படியான விஷயங்களை அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறதா தான் அமைஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துற விதமாக தான் இந்த சீரீஸ்ல காணிக்கப்பட்ட நிறைய ஹீரோஸும் அமைஞ்சிருப்பாங்க அவ்வளவு ஏன் நம்ம ஆல்மைட்டியை எடுத்துக்கோங்களேன் ஆல்மைட்டியோட பவர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணாதான் தான் இருக்கும் என்னதான் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணவரா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரென்த்தை அவரோட உடம்புல காணிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க ஆல்மைட்டி பவர் இல்லாம இருக்கிறதுக்கும் ஆல்மைட்டி பவரோடு இருக்கிறதுக்கும் அவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை அவரோட உருவமே சூப்பராக எடுத்துக்கணிக்கும் இந்த உருவத்தை அப்படியே எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர்மேனோட ஸ்ட்ரென்த்தையும் கேப்டன் அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த்தையும் ரெஃபர் பண்ணுற அவரோட டிசைனே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அவரோட டிசைன் மட்டும் கிடையாது அவரோட சூட்டோட டிசைனும் எக்ஸாக்டா இந்த ரெண்டு சூப்பர் ஹீரோட சூட் டிசைன் மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும் சூப்பர்மேன் மட்டும் இல்லாமல் பேட்மேனோட ரெஃபரன்ஸை வச்சும் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாரு டெக்குவோட கிளாஸ் டீச்சரான ஜோட்டா சேவாங்கிற கேரக்டர் தான் அது இவரோட கொர்க் அடுத்தவங்களோட பவரை எரைஸ் பண்ணுற கொர்க்காக இருந்தாலும் அதை அவர் மேக்சிமமாக யூஸ் பண்ண மாட்டாரு அவர் யூஸ் பண்ணுறது மார்ஷியல் ஆர்ட்ஸையும் ஆரோ அரபிக் சைன் அதை யூஸ் பண்ணி தான் எதிரிகளை சமாளிப்பார் ஏன்னா அவரோட கொர்க்கை யூஸ் பண்ணி இன்னொருத்தரோட கொர்க்கை எரைஸ் பண்ணாலும் அவரோட கண்களை சிமிட்டும் போது அந்த கொர்க் போயிரும் ஸோ இதனாலேயே மேக்ஸிமம் பேட்மேன் மாதிரி சைலண்டா இருந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பக்காவாக பிளான் போட்டு செயல்படுத்துவார் ஆனால் என்ன பேட்மேன் இரவில் தூங்க மாட்டார் இவர் பகல்ல தூங்கி வழிவாரு இவங்க மட்டும் இல்லாம வேற சில கேரக்டரோட ரெஃபரன்ஸையும் சூப்பராகவே தூக்கி வச்சிருப்பாங்க குறிப்பா ஸ்பைடர் மேனோட ரெஃபரன்ஸெக்கோட கிளாஸ் ஒன்னிய ஃப்ரெண்டான ஹேண்டா ஜீரோக்கு கொடுத்திருப்பாங்க இவனை டேப்பிங் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ்ல கூப்பிட்டுருப்பாங்க அப்படி கூப்பிடுறதுக்கான காரணம் என்னன்னா ஸ்பைடர்மேன் மாதிரியே இவன் கையில இருந்து டேப்பை வெளிவிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போகிறதுமே மாதிரி காணிச்சிருப்பாங்க இவனோட கேரக்டர் க்ரியேட் பண்றதுக்கு அப்புறம் தான் இவனோட பவர் சிம்லர் டு ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்குதே ஸோ இவனோட மேனலிசத்தையும் ஸ்பைடர்மேன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்க சோ இவன் ஸ்விங் பண்ணும் போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு ஸ்பைடர் மேனோட லுக்கா நம்மளுக்கு பக்காவா அதே கேரக்டர்ஸ் மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க ஒரு சில சிமிலாரிட்டிஸோட இருந்திருப்பாங்க பட் இவங்கள தவிரவும் வேறு சில கேரக்டர்ஸ் அப்படியே மார்வலோட ரெஃபரன்ஸோட இருந்திருப்பாங்க அதுல ஒரு கேரக்டர் தான் கிளாஸ் ஒன் பி ல வர ஜோர்டா அப்படிங்கிற கேரக்டர் இந்த கேரக்டர் பார்க்கும் போதே எக்ஸ்பன் சீரீஸோட பீஸ்ட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் என்ன அங்க ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க அதுக்கு பயில இங்க ஐ படத்துல விக்ரம் இருக்கிறது மாதிரி ஃபுல்லாக ரோமங்களோட கிரியேட் பண்ணியிருப்பாங்க இவங்களோட உருவத்தை கேரக்டர் வைஸாகவும் பீஸ்டுக்கும் இவருக்கும் நிறைய சிம்லாரிட்டிஸ் இருந்திருக்கும் இவரும் யாரை பார்த்தாலும் மேடம் மிஸ் அப்படிங்கிறது மாதிரியான டைட்டில வச்சு தான் கூப்பிட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆள் தான் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்திருப்பாரு ஆனால் பயங்கர படிப்பாளியாக தான் சீரீஸில் காணிக்கப்பட்டிருப்பாரு ரொம்பவே அடக்கமான ஆளாகவும் காணிக்கப்பட்டிருப்பாரு பீஸ்ட் மாதிரியே இவருக்கும் சைடு எஃபெக்ட்னால ஒரு சில விஷயங்கள் நடந்ததாக சொல்லியிருப்பாங்க இவர் கூட ஓரளவுக்கு சிம்லாரிட்டி தான் பட் இருந்து அப்படியே தூக்கி ஒரு கேரக்டரை இங்கே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் டெட் புல் மாதிரியே வந்த டாய்ஸுங்கிற வில்லன் இந்த வில்லனை பார்க்கும் போதே உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் டெட் பூலோட ரெட் கலரை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் கிரே கலரை மட்டும்தான் இவனுக்கு மாற்றி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா லுக் கூட அப்படியே டெட் பூல் மாதிரி இருந்துருப்பாப்ல அண்ட் கேரக்டர் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒத்துப்பாங்க இவர் டெட் போல் மாதிரி தான் பிகேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஹாஃப் மெண்டல் மாதிரி தான் பிளே பண்ணிட்டு இருப்பாரு சாரி சாரி கூலான கேரக்டர் மாதிரி தான் பிளே பண்ணிட்டு இருப்பாரு டெட் போல் மாதிரியே அண்ட் டெட் போல் மாதிரியே இவர் க்ளோஸ் ரேஞ்ச் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே பிரியப்படுவார் ஒரு ஸ்டீல் டேப்பை வச்சு தான் இத்தனைக்கும் டொரோராக்கியவே கலங்கடிச்சிருப்பாரு டொரோராக்கி ரொம்பவே வேகமாக இவர் அட்டாக் பண்ண நினைப்பான் அவர் ரொம்பவே கூலாக டெட் புல் மாதிரியே அவனை சமாளிச்சிட்டு இருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய 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 கேரக்டர் அமெரிக்கன் சூப்பர் ஹீரோஸ் தழுவி கிரியேட் பண்ணப்பட்டதாக தான் இருக்கும் அமெரிக்கன் சூப்பர் ஹீரோஸ் மட்டும்தான் இருக்காங்களா அது மட்டும் கிடையாது

தொடரோக்கி மட்டும் தனியாக போய் பாயிண்ட் கலெக்ட் பண்ண போயிருப்பான் அவன் அப்படி போயிருக்கும் போது நருட்டோவில் இருக்கிறது மாதிரியே நிறைய ஷினோபிஸ் அவனை வழிமறைக்கிறது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸை வச்சிருப்பாரு அண்ட் இந்த எக்ஸாக்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஷினோபிஸும் எப்படி நருட்டோ சீரீஸ்ல நிற்பாங்களோ அதே ஃபார்ம்ல நிற்க விட்டுருப்பாரு ஹெட் பேண்ட்ஸ் கூட சிமிலராக இருக்கிறது மாதிரியே பார்த்துருப்பாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டீட்டெயில தூக்கி தான் இதில் வச்சிருப்பாரு நருட்டோ மட்டும் கிடையாது நிறைய பேருக்குமே பிடிச்ச ஸ்டார் வார்ஸோட ஃபேனாகவும் இவர் இருந்திருக்காரு சோ ஸ்டார் வார்ஸோட ரெஃபரன்ஸும் நல்லாவே இருக்கும் இந்த சீரீஸ்ல குறிப்பா இந்த சீரீஸ்ல காணிக்கப்பட்ட மெயின் வில்லனான ஆல்ஃபார் ஒன் அப்படிங்கிற கேரக்டரோட டிசைனை ஸ்டார் வார்ஸ் சீரீஸ்ல வர டார்க் வேடர் அப்படிங்கிற ஒரு மெயின் வில்லனோட டிசைனை தூக்கி அப்படியே வச்சிருப்பாங்க அதே மாஸ்க் அதே மாதிரி ஐடென்டிட்டியை வெளியே காணிக்காத ஒரு சூப்பர் வில்லனாதான் இந்த சீரீஸோட வில்லனையும் டிசைன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்டார் வார்ஸ்ல வர நிறைய பிளேசஸோட நேமை இந்த சீரிஸ்லயும் யூஸ் பண்ணியிருப்பாரு லைக் ஸ்டார் வார்ஸ்ல வர டெக்குபாங்கிற பிளானட்டோட நேமை

ஃபேமஸ் ஃபுட் செயின் கம்பெனியையும் சீரிஸில் மென்ஷன் பண்ணியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் நிறைய ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை சீரீஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க சீரீஸை ஒரு என்கேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் அதாவது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சாதாரண ஃப்ரேம்ஸ் கூட ஓ இது நம்மளுக்கு அது கூட கனெக்ட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஐடியாவோட தான் சீரிஸோட கிரியேட்டர் இந்த எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அது பர்ஃபெக்டா சீரிஸ பாதிக்காத வகையில சிங்க் அவுட் பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்களை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களே திங்க் பண்ணிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதுதான் சீரிஸோட கிரியேட்டரும் விரும்பின ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு மைக்ரோ அகாடமியோட இந்த டீடைல் இதே மாதிரி வேறு சில வீடியோஸும் நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கேன் இதே சீரிஸ்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த சீரீஸ் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேறு சில வீடியோ இதே மேக் பண்ணுவேன் மறக்காமல் எங்கேஜ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் நான் உங்களை வேற ஒரு அடிபொலி வீடியோ மீட் பண்றேன் பீஸ்